வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் வந்து பொள்ளங்காயோட விதையை வச்சு எப்படி சட்னி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூடவே ஒன்றா ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் 8 ஒரு 10 பூண்டு போட்டுக்குங்க. 2 இஞ்சி கட் பண்ணி போட்டுக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்குங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். தக்காளி வதங்கட்டும். அதுக்கப்புறம் 3 பொள்ளங்காயோட விதை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அது கூடவே ஜீரகம் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு இப்போ போடணும்னு அவசியம் இல்லை, வேணா போடுங்க. அரைக்கும்போது உப்பும் தேவைப்பட்டால் புளியும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். புளி வந்து ஆப்ஷனல் தான். புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிக்கலாம். ₹1 காசு அளவுக்கு புளி போட்டால் போதும், அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1/2 கப் வந்து தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆற வச்சுருக்கேன், அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ சட்னி ரெடி. இது சாதம், இட்லி எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். வாங்க சாப்பிடலாம்.